இதுக்குள்ளே தூக்கி வாரி போட்டுச்சு அந்த பிரிண்டை திரும்ப திருமண வந்து திரும்ப வரவழைக்கிறதுக்கு புரோக்கருக்கு அமிஷா என்னென்னா செலவு ஒன்று போகணும் உங்களுக்கு என்னென்னா அண்ணன் இப்படி சொல்லிட்டாருன்னு கவலை அந்த நேரத்தில் இருந்த போதிலும் அவர் சொல்கிறதில் ஒரு நியாயம் ஆயிடுச்சு உடனே படம் வந்து வந்துடுச்சு உடனே படம் பார்த்தேன் வாழ்க்கை சூப்பர் அருமையான கதை சூப்பர் கதையை செலக்ட் பண்ணுங்கள் சித்ரா லட்சுமி என்ன சாதாரண ஆளா இல்லையா ஓஹோன்னு ஓடிடுச்சு இப்போ நான் என்ன செய்யுது அப்படின்னு அப்படியே தடுமா நீ அவர் என்ன செஞ்சார் நீ கவலைப்படாத இன்னும் ஒரு நல்ல நல்ல கதைகள்லாம் வந்து டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கே நீ வேறு கதை ரெடி வேறு கதை அவங்களுக்கு சும்மா இருக்க முடியாது தொடர்ந்து பத்து படம் வந்துருச்சியா அண்ணனுக்கு வேறு வேறு கதைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு கதை இன்னும் ரெண்டு கதை சஸ்பென்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ என்ன என்ன தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் நீ ஒரு நல்ல கதை கொண்டு வந்தேன்னா இந்த சித்தராலட்சுமி படத்துக்கு அப்புறம் வாழ்க்கைங்கிற படத்துக்கு அப்புறம் அதை நான் உள்ளே நுழைக்க பார்க்குறேங்கலாம் எனக்கு சென்மகொண்டம் சொல்லிட்டார் என்ன சேர்ந்து பார்த்தா அந்த நேரம் அண்ணாமலை மன்றத்தில் விஸ்வாமித்துலருந்து ஒரு நாடகம் பதினாலு வருஷம் நடக்கும் எத்தனை வருஷம் பதினாலு வருஷம் ஆர்எஸ் மனோகர் மனோகர் எந்த எடுத்து நாடகம் நடத்தினாலும் சூப்பர் அடிக்கும் அப்படி செட்டப் பண்ணுவார் அப்படி நடிப்பார் ஆர்எஸ் மனோகர் சினிமாவிலையும் நடிச்சுக்கிட்டு நாடகத்தை நடிச்சுட்டு பதினாலு வருஷம் ஓடுதியா ஒரு நாடகம் பதினாலு வருஷம் தொடர்ந்து ஓட ஒரு அமைச்சூர் கம்பெனி தான் அது அது ப பரம்பரை பாய்ஸ் கம்பெனிலாம் இல்லை ஒரு அமைச்சூர் கம்பெனி பாய்ஸ் கம்பெனியாக கொண்டு ஓட்டாரு இந்த நாடகம் மற்ற சிட்டியில் பிரபலம் ஆகிட்டு இருக்கு அது என்ன விஷயம் தரு பதினாலு வருஷம் நடக்குது ஓஹோ ஆகோங்கிற போய் பார்ப்போமேனு அண்ணாமலை மன்றத்தில் நடந்தது அது ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கிற நேயர்களே அண்ணாமலாம் அண்ணாமலை மன்றம் அங்கே போய் பார்த்தேன் பார்த்தாயா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எல்லாம் க்ளாஸ் ஆடியன்ஸ் ஏன்னா அது சிட்டியில் இருக்குது மற்ற ஆடியன்ஸு அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி நாடகம் முடிஞ்சோன்னா பத்தரை மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தானே முடியுது ஈவினிங் ஷோ ஈவினிங் தான் நாடகம் போட்டிருக்கேன் மற்றவங்க போய் வர்றதுக்கு பஸ் சார்ஜும் நிறையா அந்த காலத்தில் அது பட்ஜெட் போடும் படிச்சுட்டு மக்களுக்கு நான் போய் பார்த்தேன் எல்லாம் கிளாஸ் ஆடியன்ஸ் ஆனால் ஒவ்வொரு வசனத்துக்கும் நடிப்பும் அடிக்கிறாங்க கையை என்ன கதை அது கௌசிகன் கௌசிக கௌசிகன் அப்படிங்கிற மன்னனுக்கும் உள்ள போட்டி தான் ஏ பெரியவனா நான் பெரியவனா அது அந்த கதை சொல்லும்போது நான் அதை டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன் இந்த கௌசிகிறதுனா யாருன்னா அப்புறம் விஸ்வமாதராம் மாறுவார் ஆர்எஸ் மாணவர்கள் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனங்களுக்கு அடிக்கிறாங்க நான் தான் மொதல் கிளாப்ஸ் அடிப்பேன் கிளாப்ஸ் அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன வசனம் அப்படிங்கலாம் பின்னாடி சொல்கிறேன் அதை எழுதுனது யார்னால் ஏஎஸ் பிரகாசம் பேராசிரியர் பச்சைப்பா காலஜி இல்லை பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் ரொம்ப புத்திசாலியோ அவர் தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் அவர் கலை உணர்வு உள்ளவர் அவர் எழுதின படம் மூணு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அக்கரை பச்சைன்னு ஒரு கதை வசனம் சூப்பராக ஓடுச்சு அப்புறம் பட்டாம்பூச்சின்னு ஒன்று கமலாசன் நினச்சாரு பட்டாம்பச்சி அதில் ஃபில்லா நினைப்பார் யார் கமலாசன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் படம் பார்த்துட்டேன் அதுவும் நல்லா ஓடுச்சு அதுக்கப்புறம் சூரியகாந்தின்னு ஒரு படம் வந்துச்சு அது நீங்கள் பார்த்துருக்கோம் ஜெயலலிதா முத்துராமன் நடிச்சது அதுக்கு பெரியாரே வந்து தலைமை தாங்கினார் நூறா நாளைக்கு என் கதையை வாங்கினேன் வேணு செட்டியார் அதையும் வாங்கி படம் எடுத்து நூறாவது நாள் கொண்டாடும் போது பெரியாரே வந்து பாராட்டினார் ஒரு சினிமா பார்க்குறவர் இல்லை இல்லையா அதுவும் நல்லா ஓடிச்சு அதில் இவர் திரைக்கதை வசனம் தான் பாசுமணிங்கிறவர் தான் கதை இருந்தாலும் திரைக்கதை வசனத்தை கொடி கட்டி பறந்துட்டார் இப்படின்னாச்சு அக்கறை பச்சை பட்டா மூச்சு சோனிய இப்படி தொடர்ந்து நாலு படம் ஹிட்டு கொடுத்தவர் அவரை நான் புதிய தோன்றங்களுக்கு வசனம் எழுத போட்டேன் அதுவும் ஒரு ஒரு பக்கம் இருக்கு இவர் தான் இதுக்கு வசனம் எழுதுனாருன்னு அப்போ தான் எனக்கு தெரியும் நான் முடிஞ்சது மலை 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 மழை மேடை கேறி போனேன் ஆர்எஸ் மனவரும் எனக்கு தானே எனக்கு தெரியாதவங்க அந்த பீரியடில் விரல் விட்டு என்ற அளவு தான் இருப்பாங்க எனக்கு தான் பாவது காலத்துலேருந்து ஊம படத்துலேருந்து எல்லோரையும் தெரியுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே உடனே ஆர்எஸ் மாணவரை பார்த்தேன் வணக்கம் தான் அவன் எல்லாம் அண்ணன் தானே எனக்கு எங்கூர் பாசையா தப்பாக நினைக்காது அன்னைங்கிறது நாப்பழக்கம் பண்பாடு குழந்தைகளை கூட வாங்கையா அப்படின்னு தானே கூப்பிடுவோம் இது எங்கள் மாவட்ட மதுரை மாவட்டம் ராமநாத மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு கூட ஐயான்னு சொல்கிறது ஒரு பண்பாடு அப்படியே நான் பழக்கம் வந்துடுச்சு இப்போ அண்ணே வணக்கம் அண்ணே வாங்க வாங்க கல்யாணம் அடைந்தார் என்ன நட நாடகம் இருக்கா எத்தனை பாராட்டுகள் வந்தாலும் அவர் அடைய முடியாது மேலும் மேலும் யார் பாராட்டினா திருத்த வாங்குறதெல்லாம் ஒன்றும் இருக்குல்ல நான் அப்போ மிருதக கச்சகத்தை எடுத்ததெல்லாம் அவர் தெரியுமில்ல நான் வந்து ஒன்று வாங்க கல்யாணம்னார் தான் பார்க்க வந்தேன் என்ன என்ன நாடகம் நல்லா இருந்துச்சா பாராட்டத்தானே வந்துருக்கையன் இல்லை பாராட்டுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் தகவ நான் யார் ஆஃப்டர் ஆல் இப்போ நான் வந்து இந்த விஸ்வாமித்தர் கதை விலை கொடுத்து வாங்கி படமாக எடுக்க முடிவு பண்ணிட்டேன் என்னது என்ன இதை நீங்கள் படமாக எடுக்க போகிறீங்களா தாக்கு பிடிக்க போவீங்களா ஆனால் அவ்வளோ செலவுணும் அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்போ அப்போ காலையில் வீட்டுக்கு வாங்கன்ட்டார் இப்போ அபிராமபுரத்தில் அல்வார்பட்டை பொறுத்த ஒரு வீடு அங்கே போனேன் காலையில் போயிட்டேன் விட்டெல்லாம் நானே அந்த ஒரு ஸ்டெப்பு காலை எடுத்து வச்சேன்னா அப்புறம் பின்வாங்கிற பழக்கம் நம்மகிட்ட கிடையாது அதனால் லாபம் வருதா நஷ்டம் வருதாங்கிற அப்புறம் அதோடு தீவிர முயற்சியை டாமேஜ் வச்சு போனி காலையில் போய் கதவை தட்டிவிட்டு ஒம்பது மணிக்கெலாம் அவர் அப்போதே இதை உட்கா பூஜை தான் முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு வாங்க 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 நேரம் உட்காந்து இதை நான் என்ன வேலை சொல்கிறீங்க என்னடது ஒரே வேலை தான் கிழங்கானா மறக்காமல் கொடுப்பீங்களா கிளைங்க கொடுக்குறேன் ஒரு லட்சம் கொடுக்கணும் ஆடத்துக்கு எந்த மொழியில் வேணுனாலும் நான் டெப் பண்ணிக்க உடனே மறுநாள் ரெடி பண்ணி கொண்டு போய் அவர்கிட்ட ஒரு லட்சத்தை கொடுத்து ஐயா ஆர்டர்ஸ் அன்றைக்கி ஒரு லட்சம்னா சாதாரணமாக நான் கொடுக்குறது எண்பத்தஞ்சி எண்பத்தாறு பாயங்கிட்டே சந்தோஷம் ஏன்னா அவர் உழைச்சருக்கா ஏன் விஸ்வாமுத்தர் வேஷத்தை போட்டு தாடியும் கீடியும் வச்சு ஒத்த காலில் நின்று பதினாலு வருஷம் அந்த நாடகம் நடத்தினா என்ன உழைப்பு உழைச்சிருக்கணும் அதை நீங்கள் அந்த இதெல்லாம் உழைச்சவங்களுக்கு தான் தெரியும் நாடக கலைஞர்களுக்கு தான் தெரியும் கடுமையான உழைப்பு நாடகத்தில் நடிக்கிறது மூணு மணி நேரத்துக்குள்ள ஒரு கதையை நடித்த ஆண்மையாக முப்பது சீனு ஒரு ஹீரோ குறைஞ்சது முப்பது சீன் நடத்தணும் சத்தம் போட்டு பேசினா தான் ஜனங்களுக்கு இப்போ நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் சத்தம் போட போட்டு பேசினா தான் ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகும் கத்தி கத்தி தொண்டை தண்ணியெல்லாம் நாடகம் முடிக்கும்போது கட்டிக்கிறோம் அந்த மாதிரி அண்ணன் செய்ய எல்லாரும் அப்படித்தான் அப்படி பாடுபட்டவருக்கு ஒரு லட்சத்தை அது வேறு ஒரு ஒரு லட்சம் மொத்தமாக பார்த்ததில் நாடகத்தில் சினிமாவும் நடிச்சிட்டு வரார் வண்ணை கிளியாது எல்லாம் நடிச்சிட்டு வரார் அது வேற நாடகத்தில் நான் சொல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி சந்தோஷத்தில் அப்படி லைட்டாக கண்ணே கலைஞர் தேங்க்ஸ் கலியாணம் அவர் அப்படித்தானே பேசுவார் தேங்க்ஸ் கலையா இதில் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா ஏன்னா அதில் ஒரு கேரக்டர் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் பாடுபட்டு இதை பதினாலு பர்சன்ட் நடத்திருக்கீங்க உங்களை கொடுக்காமல் நான் யாருக்கு கேரக்டர் கொடுப்பேன் அது எந்த கேரக்டர்ன்னு சொல்லுங்க நான் சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் சொன்னார் ஓகேன்ட்டேன் அதுக்கு ஊதியமும் தந்துடுனேன் சரியினார் பதினெட்டாயிரமும் இருபதாயிரம் சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் நாடகத்தை கொடுத்து அவருக்கு உணர்ச்சி வசப்பட்டுருக்கீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அந்த நாடகம் அப்படி இருந்ததையா ஓகே ஆச்சு அவருக்கு ஒரு சம்பளம் இருபதாயிரம் கதைக்கு ஒரு லட்சம் இப்போ இன்னும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொன்னார் சொல்லுங்க என்ன இதுக்கு ஏசு பிரகாஷன் வசனம் எழுதுனாரு புராணத்தில் என்ன இருந்தாலும் தற்காலத்துக்கு தகுந்தி வசனம் எழுதினமுடியாது அது ஏசு பிரகாஷ் பேராசிரியர் தான் அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா பின்னாடி பிரச்சனை வரக்கூடாது இது என்ன பிரச்சனை ஏற்கனவே எனக்கு புதிய தொண்டர்களில் வசனம் எழுதுனவர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் அப்பப்போ நாங்கள் சந்திப்போம் நேராக அவர் வீட்டுக்கு போனேன் நான் பார்த்தேன் விலை எடுத்து வாங்கிட்டேன் விலை கொடுத்து வாங்கிட்டீங்களா என்ன கேட்கல என்னார் ஏன்னா அவர் வசனம் எழுதியிருக்காரு சில சீன்களையும் சேர்த்துருக்காரு அதுக்கு தானே இப்போ வந்தேன்னே எது அவர் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு அதெல்லாம் கேட்காதீங்க இப்போ நீங்கள் வசனம் எழுதுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்க நான் கொடுக்குறேன் அப்படி அனுசரிச்சிட்டாரு அதுக்காகத்தானே உங்களை தேடி வந்தேன் ஒரு அமௌண்ட் சொன்னார் ஓகே டன் எல்லாம் ஓகே ஆச்சியா இப்போ கால்சிட்டும் வாங்கியாச்சு யார் அண்ணே அந்த காஞ்சிட்டு ரெண்டு மாதம் தள்ளி போகுது அவ்வளோதான் இந்த நிலமையில் அந்த கதை ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சு இப்போ டைரெக்ட்டு வளர்க்கம்போல் நம்ம கே சங்கரத்தம் போட்டேன் எதுக்கு இந்த கதைக்கு போட்டு இசையை கேட்டிங்கன்னா முத முத இப்படி ஒரு கதைக்கு இசை அமைச்சது என் கதைக்கிட்டே யார் இசை ஞானி இளையராஜா பண்ணி தெரிஞ்சு அவருக்கும் சம்பளம்லாம் அப்படின்னு எப்படி ஒரு கதைக்கு நான் மியூசிக் ஆனால் அமைக்கிறது தான் முதல் தடவை நான் பண்ணுறேன்னுட்டார் இளையராஜா அவரை பொப்பியாச்சியம் அப்புறம் சிவாஜி அண்ணா விஸ்வாமித்தர் அந்த கதையில் பிரபு வந்து துஷியந்தன் சகுந்தலை கணிதாசருடைய சகுந்தரம் ஃபேமஸ் இல்லை வேர்ல்டு ஃபேமஸ் இல்லை சவுந்தலம்னு ஹிந்தியில் பேர் நம்ம சகுந்தலயம் போம் சகுந்தரின்னு படமும் வந்துருச்சு இல்லை எம்எஸ் சுப்பதர்ஷம் நேர்ச்சி அந்த கதை அதுக்குள்ளே இருக்குது அதை ஓரவன் ஆடை மாதிரி கொஞ்சம் பகுதியிலே வரும் துஷேந்திரனா நடிக்கிறதுக்கு பிறகு புக் பண்ணிட்டேன் சவுந்தர்யா நடிக்கிறதுக்கு நளினியை புக் பண்ணிட்டேன் நளினியை ஏன் புக் பண்ணேன்னா இளஞ்சோடியில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாய்ப்பை அப்படியே விஜய சந்திக்கு மாற்றினேன் இல்லை இப்போ நினைவுப்படுத்த நேரம் அப்போ மாற்றும்போது நீ மனசு வருத்தப்படாத நளினி உனக்கு அடுத்தடுத்து நான் எடுக்கிற படத்தில் உனக்கு ஒன்றுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தனே அதை தங்கக்கோப்பையில் ஒரு கேரட் கொடுத்து நிறைவேற்றிட்டேன் இன்னும் ஒன்றும் பாக்கி இதில் கதாநாயகியாவே போட்டேன் எதில் ராஜரசன் நளினி சரி அது என்னன்னா திரோத்தமின்னு ஒரு கேரக்டர் வருது ராதிகாவை போட்டேன் மேனகான்னு ஒரு கேரக்டர் வருது அது லட்சுமியை போட்டேன் அப்புறம் இந்திராணின்னு ஒரு கேரக்டர் வருது தீபாவை போட்டேன் ஸ்ரீகாந்த் இந்திரன் ஊ மத சினி ஃபீல்டில் இருக்குது அத்தனை நிறையா அந்த வேஷம் இருக்குது அத்தனை வேலையும் புக் பண்ணி காசிட்டு வாங்கிட்டே அட்வான்ஸுகளை கொடுத்து ஃபுல்லப் பண்ணி வச்சிருக்கும் போது சண்முகண்டே ஒரு ரெண்டு மாதம் போரு அப்படின்னாரு என்னென்ன தஞ்சாவூரில் ரெண்டு தேட்டர் ஓப்பன் ஆகுது இன்னொரு இருபது நாளையில் ஒன்று அன்னி பெறாள் அன்னின்னா ஆறு கமலா அண்ணன் அண்ணமி இன்னொன்று அவருடைய பொண்ணு கணேசனின் பொண்ணு சாந்தி கமலா சாந்தின்னு ஒரே நேரத்தில் ரெண்டு தேட்டரு அங்கேயே இருந்து நான் சாதனை பண்ணி முடிச்சிட்டேன் தேட்டர் ரெடியாக இப்போ எம்ஜிஆர் வந்து திறந்து வைக்கிறதுக்காக வெயிட்டிங்ட்டார் நல்லா கவனிங்க எம்ஜிஆர் வந்து திறக்கிறதுக்காக வெயிட்டிங் அந்த திறந்த உடனே உனக்கு நான் கால்ச்சிட்டு கொடுத்துறேன் அப்படின்ட்டார் அதுக்கு ராஜரிசிக்கும் இப்போ எல்லாம் ரெடியாகி ஒரு சின்ன பிரேக் வருது நான் என்ன பண்ணது ஒத்துக்கிட்டாரு அதே பிரே சரி இதுக்கடையில் நான் அண்ணனை போய் பார்த்து சிவாஜி அண்ணன் கதை கிடச்சி போச்சுன்னே என்ன எந்த கதை ஹீரோக்களுக்கு கதை தேடுறது மாதிரி ஒரு குடும்பம் வேறு ஒன்று ஏன்னா இவங்க நூறு படத்தில் நடிச்சிட்டா நூறு விதமான கேரக்டர் கதைகளை நடித்து இருக்கிற நேரம் அடுத்து வரவேலாம் கதை சொன்னால் நான் தான் இது மாதிரி நடிச்சிட்டேனே நடிச்சிட்டேன்னே நடிச்சேன் எம்ஜிஆர் அதை தெரிஞ்சிருவார் சிவாஜி தெரிஞ்சிருவார் இது ஒரு அவங்களுக்கு கதை தேடுறது அவ்வளோ சொல்றோம் ஏன்னா நூறு ஒன்று நினைவு வச்சுக்கங்க சினிமா எழுத்தாளர்களே அமெரிக்காவில் ஹாலிவுட்டில் ஒரு கதைக்கு இருபத்தி ஆறு ஃபார்முலா தான் இருக்கான் எத்தனை இருபத்தி ஆறு தான் என் கதை பண்ணி திரும்பி திரும்பி அது என்ன அப்படின்னா திருடு கொள்ளக்காரன் அண்ணன் தம்பி தாய் தங்க அப்பேன் பில்லு திரும்ப தினி நீ அதைத்தானே சொன்ன இது இல்லாமல் சுப்பேன் குப்பேன்னு ஒரு கேரக்டை உருவாக்க முடியும் உலகத்தில் இருக்கிற கேரக்டர்கள் தானே எடுத்து கதை பண்ணுன்னு அதுதான் ஹாலிவுட்டில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் மிருகம் அது ஒரு சப்ஜெக்ட்டு பேய் அது ஒரு சப்ஜெக்ட்டு இத்தனையும் சேர்ந்து இருபத்தாறுக்கு மேலே வேறு கதையே இல்லைனான்னு முடிவு முடிவு பண்ணி ஆடி ஒரு புக்கே போட்டான் இது தேவர் கம்பெனியில் இருந்தது இருபத்தாறு ஃபார்முலா கூட திரும்ப திரும்ப அதைத்தையும் சொல்லணும் வித்தியாசமாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமே இது வேறு கதையில் கொஞ்சம் அதிகமாக பூஸ் பண்ணியிருக்கும் ஒன்றும் கொஞ்சம் சுலவாக இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல அண்ணன் தங்கச்சி கதை எத்தனை வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா என் தங்கன்னு முத முதல்ல எம்ஜிஆர் தான் நடித்தார் என் தங்க இவி சிவராஜாவும் என் சர்வீஸில் முத முதல் அவர் தான் நடித்தார் எம்ஜிஆரும் ஈ சிவராஜம் ஆரம்ப காலத்தில் அவர் இப்படி குடும்பம் வச்சுருந்தார் அண்ணன் சிவா எம்ஜிஆர் அப்பா அதுக்கப்புறம் பாசம் இருந்துச்சு அப்புறம் என் தங்கச்சி படிச்சு ஒன்று வந்துச்சு அப்புறம் விஜய் ரெண்டு படத்தில் தங்கச்சி மேலே பாசம் தாரு இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது தங்கச்சி அண்ணன் கதைகள் சம்பவங்கள் வெவ்வேறு இருக்கும் பேசு அண்ணன் தங்கச்சி பாசம் எத்தனை கதை வந்துச்சு உங்கள் தலைமுறையிலே இதுதான் திரும்பி திரும்பி அந்த இருபத்தாறு ஃபார்முலாக்குள்ளதே அடங்கும் இதில் எனக்கு அப்போல்லாம் தெரியாது லேட்டாக தானே தெரியும் இவங்ககிட்ட எந்த கதையை சொன்னாலும் நான் நடிச்சிட்டேன்னு நடிச்சிட்டேன்னுங்கிறாரு அந்த ஃபார்முலா அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்களா தெரிஞ்சு சொல்கிறாங்க அதில் எனக்கு தெரியாது என்னடா சரி என்ன என்ன புது புது கதையை யோசிக்கணும் அப்புறம் வானத்தை இடித்து அங்கேருந்தே கதை கொண்டு வரணும் இப்படி சோர்ந்து போயிருக்கிற நேரம் தேர்தல் விசுவாமி கதை எனக்கு கிடச்சிது நேராக போனேன் அன்னிக்கிட்டா ஆட்டா சிவாஜா ஆனால் கதை கிடச்சிச்சு இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியது என்ன கதை அடைய விஸ்வாமித்திரன் நான் நாடகம் பார்த்தனே பிரமாதம் நேன் வேப்பண்ணை வாயில் வச்சுட்டு முகம் எப்படி இருக்கும் அப்படி முன்னேற்றாரு நான் என்ன எனக்கு ஷாக்கு அது சரியாக வராது ஏன்னா அற்புதமான கதை அது விஸ்வாமித்ரா அது வட தான் பரிச்சயமானது நம்ம நாட்டு ஜனங்களுக்கு விஸ்வாமித்திரன் என்னன்னா தெரியாது கலைஞர் விஸ்வாமித்திரர் கதைங்கிறது ரொம்ப பிரபலியமானது நம்ம இந்தியாவில் அவர் கதையும் பிரபலியமானது அது வட நாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை அந்த கேரக்டர் அங்கேருந்து அந்த இந்தியிலேருந்து உருவானது தான் நம்ம நாட்டு மக்களுக்கு அது பரிச்சயம் இல்லை எனக்கு அது நடிக்கிறது சிரமம் என்னென்னு ஆனால் தாடியை ஓட்டிக்கிட்டே இருக்க முடியா படம் பூரா எனக்கு அலர்ஜி ஒரு ரெண்டு மணி நேரம் தாடியை ஓட்டலாம் மூணு மணி நேரம் ஓட்டலாம் படம் பூரா தாடியை ஓட்டிக்கிட்டு தான் எனக்கு அலர்ஜி அது வேற வேண்டாம் அந்த கதை அப்படின்ட்டு நாடாக முப்பண்ணது முதலாம் தான் பண்ணுவாங்க என்னென்ன அப்படின்னு ஆமாம் வேண்டாம் எனக்கு கதைச்சி இல்லை அது ஓடும் எப்படி ஓடுங்கிற இல்லை அதில் ஒரு அஞ்சு அரிசி கற்பனையாக சேர்த்து இப்போ கதையை பெரும்மாதமாக ஆகிட்டேன் ஆ அஞ்சு அரிசின்னு நீ நீ கற்பனையா பண்ண அது என்ன அந்த கற்பனை சொல்கிறேன் நே நீ ஒழுங்க அப்படிங்க எது கிளிக்கு அப்படி ஒரு ட்ரைனிங் கிளி வச்சா பிள்ளை கணவன் ஆடம்பர வாழ்க்கை சீமான் சீபாட்டி பிறப்புகளை கொண்டு வந்து விருந்து வைக்குது இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ஆறு ஏழு வண்டியில் கறி வரதை பார்த்தாங்களே குறைச்சிக்காரங்க அவ்வளோதான் அப்படியே பாஞ்சு போய் அது எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லாம் சாப்பிடல அங்கேயே உட்காந்து பச்சைக்கறி எல்லாம் எலும்புத்தரும் எல்லாத்தையும் சாப்பிட்டு தீர்த்துட்டாங்க பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டாக்கிஸ் டாட் கோ